நான் அனபாலிக் டாக்டரா அப்படி கேட்டீங்கனா நான் அனபாலிக் டாக்டர்லாம் கிடையாது. நிறைய பேருக்கு பாடி பில்டிங்குள்ள டார்க் சைடு தெரிய மாட்டேங்குது, ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியோட டார்க் சைடு பார்த்தீங்கன்னா தெரிய மாட்டேங்குது. ஸோ அதுக்காண்டி மட்டும்தான், அந்த ஒரு நாலேஜுக்காண்டி தான். ஸோ இப்போ நீங்கள் ஒரு பாடி பில்டிங் பண்ண போறீங்க இல்லை ஜிம்முக்கு போகும்போது என்கிட்ட வந்து இந்த மாதிரிலாம் ஸ்டாட்ஸ் சொல்கிறாங்க அப்படிங்கிறக்காண்டி, அதை பற்றி உங்களுக்கு கொஞ்சமாச்சு நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கிறக்காண்டி தான் நான் வீடியோ பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணுறேன். என்னுடைய வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே பிசிடி அப்படின்னா என்னென்னு தெரியும், போஸ்ட் சைக்கிள் திரேபி. ஸோ இது தெரியல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், ஸோ கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் பாடி பில்டிங் பண்ணும்போது சரி, உங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி ஸ்டாப் சொல்லும்போது சரி, நீங்கள் டிசிடி அப்படிங்கிற விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ நான் டியூரிங் சைக்கிள் தெரியப்ப நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு 7 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்பர் 1, ஃபஸ்ட்டு உங்களுடைய கிட்னி லிவர் டெஸ்ட்டு ரிப்போர்ட் எடுத்து ஒன்று வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பக்கத்தில் இல்லைன்னா வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்போர்ட்ஸ் மெடிசன் டாக்டர் கன்சல்ட் பண்ணி, இந்த மாதிரி நான் பிகினர் ப்ரோ, நான் ஸ்டேட் எடுக்கலான்னு இருக்கேன், இந்த மாதிரி ஒரு பாடி பில்டிங் காம்படிஷன் இருக்குது, நான் எடுக்கலாமா வேணாமா, அப்படி எடுத்தால் நான் எவ்வளோ டோசேஜ் எடுக்கலாம், என்னுடைய கெப்பாசிட்டி என்ன, நான் என்னுடைய லிவர் கிட்னி லிவர் டெஸ்ட் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா இதுதான், ஸோ நான் எடுக்கலாமா வேணாமா, வேறு எதுவும் மெடிக்கல் இஷ்யூ இருக்கு அப்படின்னா அதையும் கன்சல்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு கன்சல்ட் நல்லா பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சைக்கிளுக்குள்ளே வாங்க. நம்பர் 2, நீங்கள் சைக்கிளில் இருக்கும்போது எடுக்க வேண்டிய டேப்லெட்டு. ஸோ இந்த டேப்லெட்லாம் உங்களுடைய சைடு எஃபெக்ட்லேருந்து உங்களை ஒரு 60-70% பார்த்தீங்கன்னா உங்களை காப்பாற்றும். ஸோ இது எடுத்த எனக்கு சைடு எஃபெக்டே வராதா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எடுக்கிற டோசேஜும் அண்ட் உங்களுடைய ஜென்டிக் பொறுத்தது ஹிமாலயா லீவ் 52, உமேகா, ப்ரோபயோட்டின், பயோட்டின், இவியான் 400, ரிமெடெக்ஸு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சைக்கிளில் இருக்கும்போது இந்த டேப்லெட்டை நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ இதை பற்றி நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், ஸோ செக் பண்ணி பாருங்க. நம்பர் 3, காம்படிஷன் வந்து எனக்கு பக்கத்தில் வந்துருச்சு, உடனே வந்து டோசேஜை அதிகமாக பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது. ஸோ ஒரு வாரத்துக்கு முன்னாடியே உட்காந்து இன்ஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா அதிகமாக போடுறது. அது மட்டும் இல்லாமல் பாடி பில்டிங் ஸ்டேஜ் ஏறுறதுக்கு முன்னாடி ஒரு 1 hour 2 minutes முன்னாடியே பார்த்தீங்கன்னா இன்னமும் இன்ஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா போட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு 3-4 months கஷ்டப்பட்டு கிடைக்காத பாடி அந்த பாத்ரூமில் உட்காந்து 1 மணி நேரம் வந்து நீங்கள் இன்ஜெக்ஷன் போடுறதுனால உங்கள் பாடி வந்து மாறிட போகிற கிடையாது. இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேது. நீங்கள் பாடி பில்டிங் காம்படிஷன் ரெடி ஆகிறீங்க, எனக்கு 1 வாரம்தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கு முன்னாடி டோசேஜ் லெவலில் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிடணும். ஆனால் இன்னமும் உட்காந்து 1 மணிக்கு முன்னாடியே மெடிசனை போட்டு உடம்பை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக புண்ணாக்கி இருக்கிறாங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயத்தை பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிடுங்க. நம்பர் 4, டயட்டு. ஸோ டயட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே இருக்க இப்போ இருக்கிற பசங்க நிறையா பேர் மெடிசன் எடுத்துகிட்டு ப்ரோ இவ்வளோ சாப்பிட்ணுமா, இவ்வளோ செலவு பண்ணுமா சாப்பாட்டுக்கு அப்படின்னு நிறையா பேர் வந்து யோசிக்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து டயட்டை மட்டும் விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கிற மெடிசன் வேஸ்ட்டு, பாடி பில்டிங் காம்படிஷனே வேஸ்ட்டு. ஸோ 3-4 months பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் பயங்கரமாக செலவு பண்ண வேண்டியிருக்கும் ஃபுட்டுக்கு. ஸோ நீங்கள் ஃபுட்டில் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ மெடிசனை விட ஃபுட்டு தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ வந்து நான் பாடி பில்டிங் மட்டுமே சொல்ல, நீங்கள் நார்மலாக வெயிட் லாஸ் பண்ணாலும் சரி, வெயிட் கெயின் பண்ணாலும் சரி, ஸோ அது வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த சாப்பாடு தான். ஸோ நீங்கள் டயட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லாவே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் டயட்டை விட்டுட்டு நான் மெடிசன் போடுறேன் அப்படின்னா நீங்கள் பாடி பில்டிங் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு. நம்பர் 5, நீங்கள் வந்து கட் பண்ணாலும் சரி, நீங்கள் பாடியை பல்க் பண்ணாலும் சரி, நீங்கள் ஒரு சைக்கிளுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வீக்லி உங்களோட டோசேஜ் லெவலை பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ராக் பண்ணணும், உங்களோட கலோரிஸை நீங்கள் ட்ராக் பண்ணணும், உங்களோட ஒர்க்கட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ராக் பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் ட்ராக் பண்ணி நீங்கள் ஷெடியூலாக நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களால் போக முடியும். இந்த 3 மட்டும் இல்லை, நீங்கள் இந்த 3 மாதமும் நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க அப்படிங்கிற மணியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ராக் பண்ணணும். ஸோ ஒரு விஷயத்தை நீங்கள் ட்ராக் பண்ணாமல் நான் வந்து குத்து மதிப்பாக நான் வந்து ஒரு மாஸ்டர் சொல்கிறாரு, நான் வந்து இன்ஜெக்ஷன் போட்டேன், மாஸ்டர் இதை சாப்பிட சொல்கிறாரு, அது பண்ண சொல்கிறாரு, இது பண்ண சொன்ன பண்ணுறேன் காம்படிஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இது பண்ணாலுமே வேஸ்ட்டு. ஏ இப்படி ட்ராக் பண்ணாதான் ஸோ உங்களுடைய நெக்ஸ்ட்டு கோலுக்கு வந்து உங்களால் மூவ் பண்ண முடியும். நம்ம வந்து இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து யார்கிட்ட போய் கேட்குறது, நம்ம என்ன பண்ணுறது, நமக்கு எதுன்னு தெரியலையே, நம்மளோட சைக்கிள் என்ன, இதுக்கு மேலே நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் இருப்பீங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் எதை பண்ணாலும் நீங்கள் ட்ராக் பண்ணி பார்த்தீங்கன்னா பண்ணுங்கள். நம்பர் 6, ஸோ இந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இன்னமும் எனக்கு இருக்கான்னு தெரியல, ஆனால் நான் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயங்கள் இருந்துச்சு. ஸோ நமக்கு ஒரு சைக்கிள் கொடுக்குறாங்கன்னா அந்த டேப்லெட் பேர் என்ன, அந்த மெடிசன் பேர் என்ன அப்படிங்கிறது தெரியக்கூடாதுன்னு கிழிச்சிட்டுலாம் கொடுப்பாங்க. சில பேர் ஒரு 4 tablet மட்டும் கொட்டி இந்தாப்பா முழுங்குப்பா, இந்த இன்றைக்கி திரும்பல நீங்கள் மெடிசன் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. ஸோ அந்த மெடிசன் அந்த டேப்லெட் என்னன்னு தெரியாமல் நீங்கள் எப்பயுமே காம்படிஷன் பண்ணாதீங்க. ஸோ அப்படி தெரிஞ்சுக்கிட்ட தெரிஞ்ச மாஸ்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்படி அவர் கொடுக்குறாரு அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு ஊரில் போய்
அந்த மெடிசனோட நேமை டைப் பண்ணாலே உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே தெரிஞ்சிடும். அப்படி இல்லைனாலும் நீங்கள் யூடியூப்பில் போய் அந்த மெடிசன் பேரை போட்டு இன் தமிழ் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா மேபி மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா நான் என்னோட சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு மெடிசன் தெரியக்கூடாது, அவர் வந்து சும்மா மடிச்சு கொடுக்குறாரு, நான் வந்து போவேன் ஜிம்மில் எனக்கு வந்து இன்ஜெக்ஷன் போடுவாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. அது என்னன்னு கேட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மெடிசன் பேரையாச்சும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்க. நம்பர் 7, யூரினேட் டேப்லெட். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா காம்படிஷனுக்கு முன்னாடி வந்து வேயிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, இப்போ வந்து 60 கிலோ பண்ணோம் அப்படின்னா இவன் 64 கிலோ இருக்கானே, எப்படி 4 கிலோ குறைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கலில் போய் அதிகமாக யூரின் வர்ற அந்த டேப்லெட்டை வாங்கி சாப்பிட்றது, அதை வந்து எங்கள் இதில் வந்து யூரினேட் டேப்லெட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த டேப்லெட் சாப்பிட்ற மூலமாக நீங்கள் நைட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக யூரினாக உங்களுக்கு போயிட்டே இருக்கும், இதனால் உங்களுக்கு உங்கள் பாடியிலுக்கு தண்ணிப்புலாம் வற்றி உங்களுக்கு வந்து வெயிட்டு கம்மியாக காமிக்கும். ஆனால் அந்த தப்பை நீங்கள் தயவு செஞ்சு பண்ணாதீங்க, ஒரு ப்ராப்பரான ஷெடியூல் போட்டுங்க. இப்போ வந்து காம்படிஷன் டைம் இது இப்படின்னா அப்போ நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்க, வீக்லி நீங்கள் எத்தனை கலோரிஸ் பார்த்தீங்கன்னா பர்ன் பண்ணும், வீக்லி நம்ம எவ்வளோ வந்து வெயிட் குறைக்கணும் அப்படிங்கிறத சரியாக ட்ராக் பண்ணி குறைங்க. ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன், தயவு செஞ்சு உங்களோட ஃபுட்டு எல்லாத்தையுமே ட்ராக் பண்ணி கரெக்டாக பண்ணுங்க அப்படின்னு. அப்படி இல்லாமல் அன்னைக்கு நைட்டு போய்கிட்டு ஒரு யூரின் டேப்லெட் வாங்கிட்டு போட்டு ஒரு 3 லிட்டர் 4 லிட்டர் ஃபுல்லாக யூரின் போயிட்டீங்க அப்படின்னா அடுத்த நாள் காலையில் உங்களால் அந்த ஒர்க்கு அந்த பெர்ஃபார்மன்ஸ் அந்த பாடி ஸ்டேஜில் வந்து போய் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மசில் லாஸ் அதிகமாக ஏற்படும், ரொம்ப சோங்கா மாதிரி பயங்கரமாக கேவலமான ஒரு நிலைமை இருக்கும். ஸோ அதுக்காகலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணாங்க. ஸோ ப்ராப்பராக ஒரு ஷெடியூல் போட்டுட்டு இவ்வளோ கேட்டகரியில் உள்ளே போனோம் அப்படின்னா நம்ம வீக்லி எவ்வளோ வெயிட் குறைக்கணும், அப்போ நம்ம எவ்வளோ கலரி சாப்பிடணும், நம்ம எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பராக ஷெடியூல் போட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த வெயிங் பார்த்தீங்கன்னா பண்ணுங்கள். ஸோ ஒரு 1 கிலோ இருக்குது, ஒர் 900 கிராம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதிகமாக ஸ்வெட் பண்ணுறதுக்கு வாக்கிங் போகலாம், ஸோ இந்த மாதிரி மேலே ஸ்டெப்ஸ் நீங்கள் நடக்கலாம், இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. பட் அதுக்காண்டு உட்காந்து யூரின் டேப்லெட் போட்டு அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக ரொம்ப கஷ்டப்பட்டு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாதீங்க. இப்போ எவ்வளோ விஷயங்கள் வந்துருச்சு, இந்த யூரின் டேப்லெட்டை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ வந்து உங்களை ஸ்டெராய்டு எடுக்க வந்து மோட்டிவேஷன் பண்ணுறதுக்கு கிடையாது, ஒரு விஷயம் தெரியாமல் அந்த விஷயத்தை பண்ணாதீங்க அப்படிங்கிறக்காண்டி தான். ஏன்னா இந்த ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியில் நிறையா பேர் இந்த விஷயத்தை பண்ணுறாங்க, பட் அது என்னன்னே தெரியாமல் பண்ணுறாங்க. எனக்கு நிறையா மெசேஜ் வருது, ப்ரோ நான் டைனாபல் யூஸ் பண்ணிட்டேன், நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது அப்படின்னு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்போ எதுக்கு நீ டைனாபல் யூஸ் பண்ணுற, நான் இந்த மெடிசன் யூஸ் பண்ணிட்டேன், எனக்கு எப்படி பிசிடி பண்ணணும்னு தெரியல, அப்போதுக்கு அப்போ நீ அந்த மெடிசன் யூஸ் பண்ணுற. ஸோ நீங்கள் எந்த மெடிசன் யூஸ் பண்ணாலும் சரி, எதுக்காண்டி யூஸ் பண்ணுறீங்க, ஒரு ஸ்ட்ராங் டெசிஷன், உங்களோட முடிவு வந்து கரெக்டாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் அந்த முடிவு கரெக்டாகவே இருக்காது, எங்கிட்டு போய் முடியும்னே தெரியாது. ஸோ அந்த ஒரு நாலேஜ் பர்பஸ்க்காண்டி மட்டும்தான் நான் வீடியோ மேக் பண்ணி போகிறேனே தவிர உங்களை ஸ்டெராய்டு எடுக்க நான் மோட்டிவேட் பண்ணலை, சரிங்களா? நீங்கள் 2000-3000 கட்டி தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை நான் வந்து பர்சனல் ட்ரைனர் சூஸ் பண்ணியிருக்கேன், நான் வந்து பர்சனல் பாடி பில்டிங்னு ஒரு ட்ரைனர் சூஸ் பண்ணியிருக்கேன், அவருக்கு நான் இவ்வளோ பே பண்ணுறேன், அவர் எனக்கு சொல்லித்தரல அப்படிங்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு யூடியூப் மூலமாக ஃப்ரீயாகவே சொல்லித்தரேன். ஸோ அதுக்கு நான் உங்ககிட்ட கேட்க வேண்டியது என்னன்னா ஒரே ஒரு லைக் மட்டும்தான். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக்கை தட்டி விடுங்க, அப்போ தான் பாடி பில்டிங் ரிலேட்டட் யாராச்சும் யூடியூப்பில் சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா என்னுடைய வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னே போய் காமிக்கும். ஸோ நான் உங்ககிட்ட கேட்க வேண்டியது வந்து ஒரே ஒரு லைக் மட்டும்தான். ஸோ லைக்கை தட்டி விட்டு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கீப் சப்போர்ட்டிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.